ஓம் சைராம், ஜெய் சைராம் இனன்பின் பிரியமே. ஷீரடி சாய்பாபா கொடுத்த அபூர்வ நாணயம். சாய்நாதரை ஒரு முறை தரிசனம் செய்தாலே நம் பாவங்கள் தொலைந்துவிடும். இந்த பிறவியில் மட்டுமல்ல, அடுத்த பிறவிக்கும் உரிய பலன்களை பாபா தருவார். தரிசன வழிபாட்டுக்கே இத்தகைய மகத்துவம் இருக்கும் பொழுது ஏழேழு உலகங்களையும் ஆட்சி செய்யும் பாபாவிடம் நேரில் பேசி பழகி பணிவிடைகள் செய்து அருள் பெற்றவர்கள் எந்த அளவுக்கு பாக்கியம் செய்தவர்களாக இருந்திருப்பார்கள்? துவாரகாமாயி மசூதியிலிருந்து பாபா இந்த உலகை ஆட்சி செய்த போது ஏழைகள் பணக்காரர்கள் வித்தியாசமின்றி பலரும் பாபாவிடம் சரணடைந்து தங்களை ஒப்படைத்திருந்தனர். பாபாவிடம் உண்மையான பக்தியுடன் இருந்தனர். அவர்களில் லக்ஷ்மிபாயும் ஒருவர். இவர் நல்ல வசதி படைத்தவர். பாபாவிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அவர் இரவில் மசூதியில் தூங்குவதற்கு பாபா அனுமதி அளித்திருந்தார். மசூதியில் பாபாவுக்கு தேவையானவைகளை செய்து கொடுக்கும் சேவையை லக்ஷ்மிபாய் செய்து வந்தார். ஒரு முறை லக்ஷ்மிபாய் சமைத்து எடுத்து வந்திருந்த உணவை ஒரு நாய்க்கு எடுத்து போட்டார் பாபா. அதை கண்டு வேதனையடைந்த லக்ஷ்மிபாய், என்ன பாபா இப்படி செய்து விட்டீர்கள் என்றார். அதற்கு பாபா, என் பசியை போன்றதுதான் நாயின் பசியும். எந்த ஒரு உயிரினத்தின் பசியை தீர்த்து வைத்தாலும் அது என் பசியை தீர்த்து வைத்தது மாதிரி ஆகும். இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். பாபா மகா சமாதி அடைவதற்கு சில தினங்களுக்கு முன்பு லக்ஷ்மிபாயை அழைத்தார். தன் கஃனி உடைக்குள் கையை விட்டு இரண்டு தடவை நாணயங்களை எடுத்து கொடுத்தார். ஒரு தடவை 5 நாணயங்கள் வந்தது. அடுத்த முறை 4 நாணயங்கள் வந்தது. அந்த 9 நாணயங்களையும் அவர் லக்ஷ்மிபாயிடம் கொடுத்தார். பாபாவின் இந்த செய்கை 9 மகத்துவத்தை உணர்த்துவதாக இருந்தது. இதனால் அந்த 9 நாணயங்களையும் அவர் பொக்கிசமாக கருதினார். ஷீரடியில் உள்ள லக்ஷ்மிபாயின் வீட்டில் அந்த 9 நாணயங்களை அவரது வாரிசுகள் பாதுகாத்து வருகிறார்கள். ஷீரடி செல்லும் பக்தர்களில் பலரும் லக்ஷ்மிபாய் வீட்டுக்கு சென்று அந்த நாணயங்களை பார்த்து வழிபடுவதை வழக்கத்தில் வைத்துள்ளனர். லக்ஷ்மிபாய் போல இன்னொரு பக்தரான சாமாவுக்கும் ஒரு தடவை சாய்பாபா மிகவும் அபூர்வமான செப்பு நாணயம் ஒன்றை பரிசாக கொடுத்தார். அது சாதாரண நாணயம் அல்ல. நாணயத்தின் ஒரு பக்கம் ராமர், சீதை, லட்சுமணர் உருவங்கள் உள்ளது. மற்றொரு பக்கத்தில் ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டிருப்பது போன்ற உருவம் உள்ளது. தான் உடுத்தியிருந்த கஃப்னி உடை மட்டுமே தனக்கு உரியதாக கொண்டு வாழ்ந்த பாபா தினமும் தனக்கு கிடைக்கும் நாணயங்கள் பொருட்களை அன்றே பக்தர்களுக்கு பிரித்து கொடுத்து விடுவார். ஆனால் அந்த அபூர்வ செப்பு நாணயத்தை மட்டும் அவர் யாருக்கும் கொடுக்காமல் நீண்ட நாட்களாக தம்முடனே வைத்திருந்தார். அந்த செப்பு நாணயத்தை பெறும் பாக்கியம் சாமாவுக்கு கிடைத்தது. அவரது உண்மையான பெயர் மாதவ்ராவ் தேஷ்பாண்டே. ஷீரடியில் பாபா வாழ்ந்த மசூதிக்கு எதிரில் உள்ள பள்ளியில் அவர் ஆசிரியராக இருந்தார். முதலில் சாய்பாபா மீது அவருக்கு எந்தவித ஈர்ப்பும் ஏற்படவில்லை. நள்ளிரவில் பாபா பல மொழிகளில் பேசுவதை கேட்ட பிறகு அவர் மீது சாமாவுக்கு மரியாதை ஏற்பட்டது. ஒரு முறை விசப்பாம்பு ஒன்று சாமாவை கடித்துவிட்டது. அந்த விசத்தை இறக்கி சாமாவை பாபா காப்பாற்றினார். அதன் பிறகு பாபாவே கதி என்று சாமா மாறினார். சாமாவின் பிரதிபலன் பாராத குணத்தை அறிந்த பாபா அவரை விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நன்றாக கற்க செய்து அதன் பொருளை விளக்க வைக்கக்கூடிய ஆற்றலை பெற செய்தார். இதனால் பாபாவுக்கும் சாமாவுக்கும் இடையிலான ஆத்மார்த்தமான நட்பு பலம் பெற்றது. இதனால்தான் சாய் சத்சரிதத்தை எழுத தபோல்கர் என்னும் ஹேமத் பந்த் ஆசைப்பட்ட பொழுது அதற்கான அனுமதியை சாமாவால் மிக எளிதாக பெற்றுக் கொடுக்க முடிந்தது. ஆனால் தனக்காக பாபாவிடம் இருந்து சாமாவால் எதுவும் பெற முடியவில்லை. ஒரு நாள் பாபாவிடம் அவர் இது பற்றி நேரடியாக கேட்டுவிட்டார். பாபா, உங்களை தேடி வரும் எல்லோருக்கும் பணம் பொருள் எல்லாம் கொடுக்கிறீர்கள், ஆனால் எனக்கு மட்டும் நீங்கள் எதுவுமே தருவதில்லையே, ஏன் என கேட்டார். அதற்கு பாபா, அவையெல்லாம் உனக்கு தேவையில்லை, உனக்கு ஒரு அபூர்வமான பொருள் காத்திருக்கிறது, அதுவரை நான் சொல்லும் கடமைகளை செய்து வா என்றார். அதோடு சாமாவுக்கு நிறைய புத்தகங்களை வரவழைத்து படிக்க கொடுத்தார். அதில் உள்ள நல்ல கருத்துக்களை மக்களிடம் எடுத்து கூறும்படி உத்தரவிட்டார். சாமாவின் சிறப்பை அறிந்து சில பக்தர்கள் அவருக்கு பணம் கொடுக்க முயன்றதுண்டு. ஆனால் அதை பாபா தடுத்துவிட்டார். இதற்காக சாமா ஒருபோதும் வருத்தப்படவில்லை. ஒவ்வொரு பிறவியிலும் பாபாவுடன் மிக நெருக்கமான தொடர்பில் இருந்ததை அவரே உணர்ந்தார். எனவே பொறுமை காத்தார்.
சாய்பாபா மகா சமாதி அடைவதற்கு முன்பு மசூதி அருகில் சாஹேப் பூட்டி என்ற பணக்காரர் மூலம் ஒரு கட்டிடத்தை கட்ட வைத்தார். இதற்கான உத்தரவை சாமாவின் கனவில் தோன்றி பாபா பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. பூட்டி தனக்காக கட்டிய அந்த அரங்கில் பாபாவின் மகா சமாதி அமைந்தது. இவையெல்லாம் சாமா மீது பாபா கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்தியது. இது பற்றி சாய்பாபா கூறுகையில், நானும் சாமாவும் இன்னும் பலரும் முற்பிறவிகளில் ஒரே குருவின் கீழ் சீடர்களாக இருந்தோம். இந்த பிறவியில் நான் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அந்த தொடர்பை புதுப்பித்து இருக்கிறேன் என்றார். ஒரு நாள் பாபா மிகவும் பாசத்தோடு சாமாவை அழைத்தார். பொக்கிசமாக கருதி தான் வைத்திருந்த செப்பு நாணயத்தை எடுத்து சாமாவிடம் கொடுத்தார். சாமாவுக்கு அது இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. அந்த அபூர்வ நாணயம் பற்றிய சிறப்பு சாமாவுக்கு நன்கு தெரியும். பாபாவின் மீது அளவற்ற பக்தி கொண்ட வாமன்ராவ் நார்வேக்கர் என்ற பக்தர் பாபாவுக்கு பக்தியுடன் அர்ப்பணம் செய்வதற்காக அழகான செப்பு நாணயம் ஒன்றை கொண்டு வந்தார். பாபாவின் திருக்கரத்தால் தொடப்பட்டு உதி பிரசாதத்துடன் அதை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்திலேயே அந்த பக்தர் அந்த நாணயத்தை பாபாவுக்கு அர்ப்பணம் செய்தார். ஆனால் நாணயம் கையில் விழுந்ததுமே அதை தன் அங்கி, அதாவது கஃப்னி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார் பாபா. ஸ்ரீ சாய்நாதரின் அன்பு தொண்டரான ஷாமா என்ற மாதவராவ் தேஸ்பாண்டே வாமன்ராவின் விருப்பத்தை பாபாவிடம் தெரிவித்து நாணயத்தை திருப்பி கொடுத்து விடும்படி வேண்டினார். ஏன் திருப்பி கொடுக்க வேண்டும், இதை நாமே வைத்துக் கொள்வோம் என்று தீர்மானமாக மறுத்து சொல்லிவிட்டார் பாபா. பாபாவின் கைப்பட்ட அந்த நாணயத்தை மீண்டும் பெறுவதில் முனைப்பாக இருந்தார் வாமன்ராவ். சரி, அவர் இதற்கு விலையாக ₹25 கொடுப்பாரானால் நான் இந்த நாணயத்தை திரும்ப தருகிறேன் என்றார் பாபா. அந்த காலத்தில் ₹25 என்பது இப்போதைய சுமார் 25 பவுனுக்கு சமம். உடனே வாமன்ராவ் விரைந்து சென்று பல இடங்களிலிருந்தும் பணத்தை எப்படியோ சேகரித்து கொண்டு வந்து 25 பாபாவிடம் கொடுத்தார். ஆனாலும் பாபா சமரசமாகவில்லை. மூட்டை மூட்டையாக ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தாலும் இந்த ஒரு நாணயத்துக்கு ஈடாகாது. அவற்றின் மதிப்பு இந்த நாணயத்தின் மதிப்பை விட மிக மிக குறைவே என்று சொல்லி வாமன்ராவிடமிருந்து வாங்கிய ₹25 தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டார். பிறகு சாமாவிடம் அந்த அபூர்வ நாணயத்தை கொடுத்து, இது இனி உன் சேகரிப்பில் இருக்கட்டும், இதை பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபடு என்றார். எதற்கும் ஆசைப்படாத பகவானே மிகவும் விரும்பி தருவதால் அதை தாமே வைத்து கொள்ள சாமா தீர்மானித்தார். எனவே அதை பூஜை அறையில் வைத்து தினமும் வழிபட்டு வந்தார். அந்த நாணயம் சாமாவின் பாதுகாப்பில் பல காலம் இருந்தது. சாமாவின் மறைவுக்கு பின்னர் அவரின் ஒரே மகன் உத்தவ்ராவ் அந்த நாணயத்துக்கு தினசரி பூஜை செய்து வந்தார். அவருக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி இறந்துவிட்டார். 2வது மனைவி தற்போது சீரடியில் வசித்து வருகிறார். இவர்தான் அந்த நாணயத்தை பெட்டகத்தில் வைத்து பாதுகாத்து வருகிறார். அது தவிர பாபா ஷாமாவுக்கு அளித்த பிள்ளையார் விக்கிரகம் ஒன்றும் இவருடைய பாதுகாப்பில் இருக்கிறது. சோலாப்பூரிலிருந்து வந்த பக்தர் ஒருவர் பாபாவுக்கு வழங்கிய விக்கிரகம் அது. பாபா மறைந்து 98 ஆண்டுகளில் சாமா குடும்பத்தாரை தவிர வெளியூரில் யாருமே அந்த நாணயத்தை பார்த்தது இல்லை. பாபாவின் கைப்பட்ட பெருமைக்குரிய அந்த நாணயமும் பாபா பூஜை செய்த அந்த பிள்ளையார் விக்கிரகமும் சென்னை தியாகராய நகர் சரோஜினி தெருவில் இயங்கி வரும் ஸ்ரீ சீரடி சாய்பாபா பிரார்த்தனை மையத்துக்கு கடந்த 2016 கொண்டு வரப்பட்டது.